உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் உக்ரைனில் பொதுமக்கள் வெளியேறவும் மனிதாபிமான முறையில் உதவிகள் சென்றடையவும் 7 மணி நேர சண்டை நிறுத்தம், ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனிலிருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் அகதிகளாக வெளியேறியுள்ளதாக ஐநா அகதிகள் முகமை தகவல். உக்ரைனிலிருந்து 11,000 மேற்பட்ட இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர், இந்திய வெளியுறவுத்துறை. போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் மக்களுக்கு உதவ 440 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக யூனிசெஃப் அறிவிப்பு. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் உள்ள மசூதியில் வெடிகுண்டு தாக்குதல், 50-க்கும் மேற்பட்டோர் பலி. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷேன் வார்னி காலமானார். உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் அணியின் வீரர்கள், ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல். உக்ரைன் நாட்டின் மாரியோபோல் மற்றும் வோல்னோவாக்கா நகரங்கள் மீது 7 மணி நேர சண்டை நிறுத்தத்தை அறிவித்தது ரஷ்யா. மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் பொதுமக்கள் இந்த நகரங்களை விட்டு சிரமமின்றி வெளியேறுவதற்கும் இந்த சண்டை நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைனிலிருந்து வெளிவரும் தி கீவ் இண்டிபெண்டன்ட் நிறுவனம் இதனை தெரிவித்தது. இந்த சண்டை நிறுத்தம் காரணமாக மாரியோபோல் நகரை சேர்ந்த சுமார் 440,000 பேரும், ஓல்னோவாக்காவை சேர்ந்த 21,000 பேரும் வேறு இடங்களுக்கு செல்ல வசதி ஏற்படும். இந்திய நேரப்படி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும். பொதுமக்கள் இந்த நகரங்களை விட்டு வெளியேறுவது முற்பகல் 11 மணி அளவிலிருந்து தொடங்கியது. இதனிடையே உக்ரைன் அதிபரின் ஆலோசகர் மைக்காலோ போலோலியக் இந்த 2 நகரங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான தயாரிப்பு பணிகள் முடிவடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த சண்டை நிறுத்தத்திற்கும் பொதுமக்கள் வெளியேறுவதற்கான வழிபாதைகளை நிர்ணயிப்பதற்கும் உக்ரைன் உடன்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதற்கிடையே ரஷ்ய அதிகாரிகளுடன் 3வது சுற்று பேச்சுக்களை நடத்துவதற்கு உக்ரைன் திட்டமிட்டு வருகிறது. போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை அடிப்படையான தீர்வு காண்பதற்கென பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை ஐநா வரவேற்றுள்ளது. நியூயார்க்கில் இதனை தெரிவித்த ஐநா சார்பு தலைமைச் செயலாளர் ரோஸ்மேரி டி கார்லோ, பேச்சுக்களில் ஏற்படும் உடன்படிக்கைகளை காலதாமதமின்றி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ரஷ்யா இடையே பெலாரஸ் நாட்டின் கோமல் நகரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாட்டு உயர்மட்ட தூதுக்குழு அதிகாரிகள் பங்கேற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது போரை உடனடியாக நிறுத்திவிட்டு இராணுவத்தை வெளியேற்றும்படி ரஷ்ய தரப்புக்கு உக்ரைன் கோரிக்கை விடுத்தது. எனினும் போர் நிறுத்தம் தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதற்கிடையே ரஷ்ய அதிகாரிகளுடன் 3வது சுற்று பேச்சுக்களை நடத்துவதற்கு உக்ரைன் திட்டமிட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி உக்ரைன் நாட்டின் மீது போரை தொடங்கியது ரஷ்யா. உக்ரைன் மீது சரமாரியாக ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வந்தது. இதற்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தும் தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த உக்ரைன் மீதான போர் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ரஷ்யா நேற்று அறிவித்தது. முன்னதாக உக்ரைன் நாட்டின் மாரியோபோல் நகரத்தை ரஷ்ய படைகள் சுற்றி வளைத்திருப்பதாக அந்த நகர மேயர் வாட்டிம் பாய்செங்கோ தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. சுமார் 4.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாரியோபோல் நகரம் ரஷ்யாவை பொறுத்தவரை அதன் படையெடுப்பு நடவடிக்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நகரை ரஷ்ய படைகள் தன்வசம் கொண்டு வந்தால் கிரிமியாவையும் தெற்கு ரஷ்யாவையும் இணைக்கக்கூடிய தரைவழி பாதை நிறைவு பெறுவதாக அமையும். அசோவ் கடலோரம் அமைந்துள்ள இந்த நகரம் கடந்த சில நாட்களாக குண்டுவீச்சு தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தது. இந்த நகருக்கு மின்சாரம், குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நகரத்தின் மீதான முற்றுகையை தவிர்த்து வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக நகர மேயர் பாய்ஷன்கோ தெரிவித்துள்ளார். உக்ரைனில் 160-க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்களை ரஷ்ய துருப்புகள் தாக்குதல் நடத்தி அழித்ததாக உக்ரைன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் நீடித்து வருகிறது. தலைநகர் கீவில் உள்ள தெற்கு ரயில் நிலையம் மீதும் ரஷ்யா வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் தலைநகர் கீவிலும் தாக்குதல் தீவிரமாகியுள்ளது. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர்.
கார்கிவ் நகரில் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதுவரை 6,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். உக்ரைனின் வரலாற்றை அழிக்க ரஷ்யா முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கு உக்ரைனில் உள்ள அணு உலை ஒன்றின் அருகே ரஷ்ய படை நடத்திய தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜபோரிஷியா அணு உலை அமைந்துள்ள இடத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை உக்ரைன் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இதற்கிடையே அணு ஆயுத பேரழிவை ஏற்படுத்தும் முன் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜபோரிஷியா அணுமின் நிலையம் மீது ரஷ்ய துருப்புகள் வேண்டுமென்றே துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாகவும் மேற்கொண்டு அணு ஆயுத பேரழிவுகள் ஏற்படாமல் ரஷ்யாவை உலக நாடுகள் தடுக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே உக்ரைனில் 160 மேற்பட்ட கல்வி நிலையங்களை ரஷ்ய துருப்புகள் தாக்குதல் நடத்தி சிதைத்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய துருப்புகளின் ஏவுகணை தாக்குதலால் இந்த கல்வி நிலையங்கள் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டதாகவும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே உக்ரைன் நாட்டில் ரஷ்ய அரசு மற்றும் ரஷ்யர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தால் அதனை பறிமுதல் செய்ய புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்திற்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகள் உடனடியாக வெளியேற வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டது. உக்ரைன் விவகாரம் குறித்து ஐநா பொதுச்சபை சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தியது. இதில் உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகள் உடனடியாக வெளியேற வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது உறுப்பு நாடுகள் கருத்துக்களை தெரிவித்தன. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று ரஷ்ய தூதர் தெரிவித்தார். இந்தியா சார்பில் பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டுமென்ற சர்வதேச சமூகத்தின் அழைப்புக்கு இந்தியா ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். அனைத்து நாடுகளின் எல்லை நல்லிணக்கம் மற்றும் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கவும் சர்வதேச சட்டப்படி செயல்படவும் வேண்டும் என்று அனைத்து நாடுகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 141 நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரஷ்யா, சிரியா, பெலருஸ், வடகொரியா உள்ளிட்ட 5 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா உள்ளிட்ட 34 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சர்வதேச நாடுகள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லிச் டிரைஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ரஷ்ய தாக்குதலால் உக்ரைன் நாட்டில் தொடர்ந்து மோதல் நீடித்து வரும் நிலையில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரசல்ஸ் நகரில் கூடி ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய பிரிட்டன் அமைச்சர், ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய கட்டுப்பாடுகள் ரஷ்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள இந்திய மாணவர்கள் போலந்து எல்லைப் பகுதியில் உள்ள புடோமெய்ரிஸ், ஷெய்னி, மெடேகா வழியாக போலந்து வருமாறு உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் பகல் நேரத்தில் இந்த இடத்தின் வழியாக வர வேண்டும் என்றும் இந்த இடத்திலிருந்து சிக்கலின்றி இவர்களை அழைத்துச் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஏதாவது அவசர மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அருகில் உள்ள எல்லை பாதுகாப்பு வீரர்களை உடனடியாக அணுகுமாறும் அனைத்து எல்லைச் சாவடிகளிலும் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. போலந்திலிருந்து 100 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீட்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக சென்றுள்ள அவர், போலந்திற்கு வந்து சேர்ந்துள்ள இந்தியர்களை நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். விமானங்கள் மூலம் இந்தியர்கள் ஏராளமானோர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில இந்திய மாணவர்கள் வார்ஷா நகரை அடைந்திருப்பதாகவும் அவர்களும் அவர்களது உறவினர்களும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் போலந்தின் ஜெசோ விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய அமைச்சர் வி கே சிங் தெரிவித்தார். உக்ரைனின் கீவ் நகரில் இந்திய மாணவர் ஒருவர் குண்டு காயமடைந்ததாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இந்தியர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்கவே கீவ் நகரை விட்டு அனைத்து இந்தியர்களும் உடனடியாக வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வி கே சிங் அப்போது குறிப்பிட்டார்.
முழுவீச்சில் நடைபெற்று வரும் ஆபரேஷன் கங்கா செயல் திட்டம் மூலம் உக்ரைனிலிருந்து 11,000 மேற்பட்ட இந்தியர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஆபரேஷன் கங்கா செயல் திட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் இந்திய தூதரகங்கள், வெளிநாடுகளின் அரசுகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக வெளியுறவு அமைச்சகம் இதுவரை 20,000 மேற்பட்ட இந்தியர்கள் உக்ரைன் எல்லைகளிலிருந்து வெளியேறி வந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. தற்போது ஸ்லோவேக்கியாவில் ஆபரேஷன் கங்கா செயல் திட்டம் தொடர்பாக பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று முன்தினம் அந்நாட்டு பிரதமர் எட்வர்ட் ஹெகரை சந்தித்தார். ஸ்லோவேக்கியா இந்திய நாட்டவரை மீட்பதற்கு அளித்து வரும் உதவிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியையும் அமைச்சர் ஸ்லோவேக்கியா பிரதமரிடம் தெரிவித்தார். அமைச்சர் ரிஜிஜு இந்த தகவலை தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமைச்சர் ரிஜிஜு ஸ்லோவேக்கியாவில் உள்ள இந்திய மாணவர்களை சந்தித்து பேசும்போது அவர்கள் பத்திரமாக இந்தியா திரும்புவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். ரஷ்ய படைகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணியில் இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் தனியார் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனின் அண்டை நாடுகளான ஹங்கேரி, ருமேனியா, ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தொடர்ந்து அழைத்து வரப்படுகிறார்கள். இந்நிலையில் ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் உக்ரைனிலிருந்து சிறப்பு விமானத்தில் நேற்று தில்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த 228 இந்திய மாணவர்களை மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். உக்ரைனில் ரஷ்ய படைகளை எதிர்த்து அமெரிக்கா போரில் ஈடுபடாது என அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே கடும் போராட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த போரில் ஜனநாயகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விளாடிமிர் புட்டினின் போர் திட்டமிடப்பட்டது என்றும் தூண்டப்பட்டது என்றும் குற்றம் சாட்டிய ஜோ பைடன், ராஜீய ரீதியிலான முயற்சிகளை புட்டின் நிராகரித்து விட்டார் என்றார். உக்ரைன் போர் விவகாரத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய நேட்டோ அமைப்பு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக பைடன் விளக்கம் அளித்தார். உக்ரைன் மக்களுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார். ரஷ்யாவின் அனைத்து விமானங்களும் அமெரிக்க வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் ஜோ பைடன் அறிவித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த கடந்த ஒரு வார காலத்தில் அங்கிருந்து சுமார் 1,000,000 அதிகமானோர் அகதிகளாக வெளியேறியுள்ளதாக ஐநா அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. அதன் தூதர் பிலிப்போ கிராண்டி உக்ரைனிலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஒரு வார காலத்தில் 1,000,000 அதிகமானோர் வெளியேறியுள்ளதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பல லட்சக்கணக்கானோர் உக்ரைனில் உள்ளதாகவும் துப்பாக்கிகள் அமைதியடைய வேண்டிய நேரம் இதுவே என்றும் அப்போதுதான் மனிதாபிமான உயிர்காக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அகதிகள் வெளியேறும் எண்ணிக்கை இதே அளவில் தொடர்ந்தால் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடும் என்று இதன் செய்தி தொடர்பாளர் ஷாபியா மாண்டூ கூறியுள்ளார். இதனிடையே ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 141 நாடுகள் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. 5 நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களித்தன. 35 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தன. உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து சுமார் 30 மேற்பட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்ய நிறுவனங்களின் சொத்துக்களை முடக்க கூட்டு பணிக்குழுவை ஏற்படுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் 30 நாடுகள் இணைந்து பொருளாதார தடை விதித்துள்ளதால் ரஷ்யா பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக மாறியுள்ளதாக அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. இதற்கு மத்தியில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் ரஷ்யாவின் மத்திய வங்கிகளை குறிவைத்துள்ளன. மத்திய வங்கி நிதி இருப்புகளை ரஷ்யா பயன்படுத்த முடியாதபடி தடைகளை விதிப்பது குறித்தும் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து அமெரிக்காவில் ரஷ்ய மதுவான ஓட்காவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளது. இதேபோல் உலக கால்பந்து சம்மேளனம் உட்பட பல்வேறு விளையாட்டு அமைப்புகளும் ரஷ்யாவிற்கு தற்காலிக தடை விதித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் மது விற்பனையாளர்களும் மது பிரியர்களும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக ரஷ்ய மது வகையான ஓட்காவை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். பல மாகாண அரசுகள் மதுபான விடுதிகளில் வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய மதுபானங்களை பறிமுதல் செய்ததோடு புதிதாக வாங்கவும் தடை விதித்துள்ளனர். சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஐநா சுற்றுச்சூழல் திட்டம் உதவ வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. நைரோபியில் நடைபெறும் ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் 50வது அமர்வில் உரையாற்றிய மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ், நமது காலத்தில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சார்ந்த பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் ஒருமித்த செயல்களை இந்த அமைப்பு ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறினார். 1972 ஆண்டு முதல் இந்தியா ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்துடன் ஒத்துழைத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். திட்டங்கள் அமல்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்களை நீக்கி விரைந்து செயல்படுத்துவதற்கு ஐநா அமைப்பு முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் சார்ந்த உடன்பாடுகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய நிதி ஆதாரங்கள், தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு ஆகியன பெரிதும் உதவும் என்று அமைச்சர் கூறினார். பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் உள்ள ஒரு மசூதியில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. மார்ச் 4 நடத்தப்பட்ட இந்த வெடிகுண்டு தாக்குதலில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுமார் 200 பேர் காயமடைந்தனர். பெஷாவரில் உள்ள மசூதியில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு புகுந்த நபர் ஒருவர் தன்னிடம் இருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் இந்த விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி மேலும் 27 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இதுபோன்ற கொடூர தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் பாகிஸ்தான் மக்களுக்கு தமது அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். பாரிஸ் நகரை சேர்ந்த அரசு நிதி கண்காணிப்பு அமைப்பு ஒன்று பாகிஸ்தானை எச்சரிக்கை பட்டியலில் வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த அமைப்பு G7 நாடுகளால் 1989 தொடங்கப்பட்டது. நிதி நடவடிக்கைகள் செயல்பாட்டு குழுவின் 4 கூட்டம் நேற்று முடிவடைந்தது. இதில் 2018 முதல் பாகிஸ்தானில் தீவிரவாத எதிர்ப்பு, பண மோசடி குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாகிஸ்தான் தீவிரவாத குற்றங்களுக்கு எதிரான விசாரணையை அதிகரிக்க வேண்டும் என்றும் தீவிரவாதிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. மேலும் பாகிஸ்தானை கிரே பட்டியல் எனப்படும் எச்சரிக்கை பட்டியலில் வைத்துள்ளதாக கூறியுள்ளது. இதனால் பாகிஸ்தானுக்கு இறக்குமதி, ஏற்றுமதி, பணம் செலுத்துவது மற்றும் சர்வதேச அமைப்புகளிலிருந்து கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதி வரை பூர்வக்குடி இன குழுக்களுக்கு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜின்ஹுவா செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி கடந்த 2015 அக்டோபர் முதல் நாடு தழுவிய போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றை முன்னிட்டு போர் நிறுத்த காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் 2018 December 21 முதல் February 28 வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் 2 கல்வி கண்காட்சி நடைபெற்றது. உயர்கல்வித்துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து இக்கண்காட்சியில் முக்கிய தகவல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. ஏராளமான தனியார் நிறுவனங்களால் அமைக்கப்பட்ட அரங்குகளில் பல்வேறு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள், படிப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக இந்தியாவில் உயர்கல்வி பெறுவது தொடர்பான ஏராளமான தகவல்கள் கண்காட்சியில் மாணவர்களுக்கு கிடைப்பதால் பங்களாதேஷ் மாணவர்கள் இந்திய பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து உயர்கல்வி கற்க வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. கண்காட்சிக்கு மாணவர்கள் மத்தியில் மட்டுமன்றி பொதுமக்கள் மத்தியிலும் வரவேற்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்தியா வங்கதேசம் வர்த்தக அமைச்சக செயலாளர்கள் அளவிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது.
இந்திய குழு வர்த்தகத்துறை செயலாளர் பி வி ஆர் சுப்பிரமணியன் தலைமையிலும், வங்கதேச குழுவிற்கு அந்நாட்டின் வர்த்தகத்துறை மூத்த செயலாளர் தபன்காந்தி கோஷ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது பரஸ்பர வர்த்தக உறவு குறித்த அம்சங்கள், பன்னோக்கு போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை அதிகரிக்க ரயில் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து வசதிகளை அதிகரிப்பது குறித்தும் இந்த குழுவினர் ஆலோசித்தனர். ரஷ்யா உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் மக்களுக்கு உதவும் வகையில் யுனிசெஃப் சார்பில் 440 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதனை யுனிசெஃப் பிராந்திய துணை இயக்குநர் பிலிப் கோரி கூறுகையில், ரஷ்யா உக்ரைன் விவகாரம் மிகவும் மோசமானதாக உள்ளது என்றும், உக்ரைனிய மக்களுக்கு உதவி வழங்க 440 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டுவதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசின் செயலற்ற தன்மையினால்தான் உக்ரைன் விவகாரம் இந்த அளவிற்கு உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். புளோரிடா மாகாணம் ஒர்லாண்டோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்யா மீது நேட்டோ நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருப்பது புத்திசாலித்தனமான நடவடிக்கை அல்ல என்று தெரிவித்தார். தாம் அதிபராக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அமெரிக்கா மீது ரஷ்யா மிகுந்த மதிப்பு கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொண்டதாலேயே உக்ரைன் விவகாரம் உருவெடுத்துள்ளதாகவும், அமெரிக்கா வலிமையாக இருந்தபோது உலகில் அமைதி நிலவியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவிடம் 50 கோடி அமெரிக்க டாலர் நிதி உதவி பெறுவதற்கான ஒப்பந்தத்திற்கு நேபாள நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நேபாளத்திற்கு அமெரிக்காவை சேர்ந்த மிலேனியம் சேலஞ்ச் என்ற அமைப்பு 50 கோடி அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்க முன்வந்துள்ளது. இதற்கு நேபாளத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதம் நடைபெற்றது. உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து நிதியுதவி பெறுவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உக்ரைனுக்கு உதவும் வகையில் உலக வங்கி 3 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. போரில் பாதிக்கப்பட்ட உக்ரைன் மீண்டு வர உதவும் வகையில் சர்வதேச நிதியத்துடன் இணைந்து உலக வங்கி இந்த உதவியை வழங்குகிறது. உலக வங்கித் தலைவர் டேவிட் மால்பாஸ், சர்வதேச நிதியத்தின் இயக்குநர் கிறிஸ்டாலினா ஆகியோர் இணைந்து இந்த நிதி உதவிக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் போரினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் வருத்தத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். 3 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகள் ஜூன் மாத இறுதிக்குள் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் வீடு வீடாக சென்று தாலிபான்கள் சோதனை நடத்தும் நடவடிக்கைக்கு மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து ஆட்சியை பிடித்த தாலிபான்கள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அந்த வகையில் தாலிபான்கள் வீடு வீடாக சென்று கைத்துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் ஏதும் உள்ளதா என சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த தாலிபான் செய்தித் தொடர்பாளர் காபூல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தாலிபான்களின் இந்த தேடுதல் வேட்டை ஆப்கானிஸ்தான் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அடையாளம் காண முடியாத ஏவுகணை போன்ற ஒன்றை வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி ஏவியதாக தென்கொரிய ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பத்திரிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்த ஆண்டில் பியாங்யாங் நடத்திய 9வது ஏவுகணை சோதனையாகும். தென்கொரியாவில் வரும் 9ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஏவுகணை போன்ற ஒன்றை வடகொரியா ஏவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவின் நடமாட்டங்களை கண்காணித்து வருவதாக தென்கொரியாவின் ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வடகொரியா பரிசோதனை செய்தது கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்று தென்கொரியா கூறியுள்ளது. தைவான் மீதும் தென்சீன கடல் பகுதி மீதும் சீனா படையெடுக்க தயாராகக் கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான இயக்குநர்கள் உசேன் ஹகானி, அபர்ணா பாண்டே வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் இதே பாணியை பின்பற்றி சீனா தைவான் மற்றும் தென்சீன கடற்பகுதியில் போர் தொடுக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளனர். இதனை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் ராணுவத்திற்கான பட்ஜெட்டை அதிகரிக்க ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றும், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கடற்படையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுவே இந்திய பசிபிக் பகுதிகளுக்கான அமெரிக்காவின் யதார்த்தமான கொள்கையாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பருவநிலை மாற்றம் தொடர்பாக அரசுகளுக்கு இடையேயான குழுவின் 6வது மதிப்பீட்டு அறிக்கையை இந்தியா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ட்விட்டரில் சில பதிவுகளை செய்துள்ளார். இந்த அறிக்கைக்கு 2வது செயல்குழு ஆற்றிய பங்களிப்பிற்கு இந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை தட்பவெப்ப நிலை மாற்றத்தால் அனைத்து நாடுகளுக்கும் சமத்துவம் நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என்று தமது பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் பருவநிலை மாற்ற வளர்ச்சி நெகிழ்வுத்திறன் வாய்ந்தது என்றும் இதன் மூலம் தொடர்ச்சியாக வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகள் இப்பிரச்சினையில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதுடன் மாற்றங்களை அமல்படுத்தவும் அதனால் ஏற்படும் இழப்புகள் மற்றும் சேதாரங்களுக்கும் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷேன் வார்னே 4ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 52. சுழற்பந்து வீச்சில் முத்திரை பதித்த ஷேன் வார்னே தாய்லாந்தில் அவரது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக 15 ஆண்டுகள் விளையாடியுள்ளார். ஷேன் வார்னே 145 டெஸ்ட் போட்டிகளில் 708 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். தனது மாயாஜால பந்து வீச்சால் உலகின் சிறந்த பேட்ஸ்மேன்களையும் திறனடித்துள்ளார். கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக கருதப்படுபவர் ஷேன் வார்னே. கிரிக்கெட் உலகில் தலைசிறந்த வீரராக கருதப்பட்ட ஷேன் வார்னே கடந்த 2007ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஷேன் வார்னே மறைவிற்கு உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் அணியின் வீரர்கள் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஷேன் வார்னேவின் இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்தார். உக்ரைன் தாக்குதலை அடுத்து ரஷ்யாவை அனைத்து விளையாட்டுகளில் இருந்தும் தடை செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலக கால்பந்து சம்மேளனம் மற்றும் ஐரோப்பிய கால்பந்து சங்கம் ஆகியவை மறு அறிவிப்பு வரும் வரை போட்டிகளில் விளையாட ரஷ்யாவிற்கு தடை விதித்துள்ளன. கத்தாரில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்க ரஷ்ய அணி செல்லவுள்ள நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதேபோன்று பனிசறுக்கு மற்றும் தடகள போட்டிகளில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் தடை விதித்துள்ளன. இந்த முடிவு உடனடியாக செயல்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி தங்கம் வென்றுள்ளார். ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதி சுற்றில் இவர் 16-6 என்ற கணக்கில் ஜெர்மனி வீரர் மைக்கேல் ஷ்வால்டை வீழ்த்தினார். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதி சுற்றில் கிரீஸ் வீராங்கனை அனா கொராகாக்கிடம் தோல்வியடைந்ததால் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.